ஜெபிக்க மாட்டேன், ஆலயத்துக்கு வருவேன், ஆனா உன்னை கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுமே. அவனை பிடிப்பதற்கு மீனை கொண்டு வர்றார், மீன் அவனை முழுங்குது. ஆமென் சொல்லுமே. அவனை முழுங்குது, அவன் உள்ள உட்காந்து மூணு நாள் ஜெபிக்கிறான். யோசிச்சு பாருங்க, இதுவே கர்த்தர் சீஷர்களிடத்தில் முதல் சுவிசேஷத்தை சொல்ல போகும்பொழுது சீஷர் அழைக்கும் போது ஒரு மீன் வரலன்றான். அப்போ நீ வலைய போடு, மீனுக்கு கட்டளையிட்டார். ராமேஷ் அந்த வலைக்கு உள்ள வாடா அப்படின்னு. எல்லா மீனும் உள்ள வந்தது வலையில, ரெண்டு படகுகள் நிறைய தக்கதாய் மீனை பிடித்தார். உண்மைதானே? வலை கிழிய தக்கதாய், அங்க சொரா மீன் எதையும் கொடுக்கல. எப்பப்போ எது எது உனக்கு தேவையோ அப்பப்போ கர்த்தர் உனக்கு செய்ய வல்லவரா இருக்கிற ஒரு ஆமென் சொல்லுவேன். ஒரு ஆமென் சொல்லுவேன். எது நிவர்த்தி என் பிள்ளைக்கு எது கரெக்டா இருக்கும், எவ்வளவு பெரிய வயிறு இருக்குன்னா அதுக்கு எவ்வளவு பெரிய வாய் இருக்கும், அந்த மீனை கடிக்கும்படியாய் தின்னும்படியாய் கர்த்தர் கட்டளை இடல. ஒரு ஆமென் சொல்லுவேன். உன்னை விழுங்கும்படியாய், அந்த வசனத்தை படிமா, உன்னை கொண்டு போவதற்காய், உன்னை ராஜ்யத்தை கட்டுவதற்காய், உன் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காய் கர்த்தர் மீனுக்கு மட்டும் இல்ல மனுஷருக்கும் கட்டளை கொடுப்பார். ராமன் சொல்லுமே. உன் அதிகாரிக்கும் கட்டளை கொடுப்பார், இயற்கைக்கு கட்டளை கொடுப்பார், உன் சூழ்நிலைக்கு கர்த்தர் கட்டளை கொடுப்பார். விசுவாசம் உள்ள ஒரு கரங்களை தட்டுமோ. மீனை ஆயத்தப்படுத்துறார். நம்மளுக்கு மீன் என்ன வேணும், மீன் என்னென்ன போகிறோம், வஞ்சின மீன் வவ்வால் எதாக இருந்தால் சுட்டு சாப்பிடுவோம். ஆனால் கர்த்தர் சுட்டு சாப்பிட்றதுக்காக உனக்கு கொடுக்கல, நீ பிரயாணம் பண்ணுவதற்கு. யோசிச்சு பாருங்க, மூணு நாள் மூணு பகல் மூணு இரவு, அந்த மூணு பகல் மூணு இரவு உள்ளே இருக்கிறான்னா அவனுக்கு என்ன வேணும், ஆக்சிஜன் வேணும். இந்த எத்தனை பேர் டிஸ்கவரி படம் பார்த்துருக்கீங்க, டிஸ்கவரி சேனலில் நான் கொஞ்சம் யோசித்தேன் எப்படி இருந்திருக்கும் அவன் உள்ள ரூம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு. டிஸ்கவரி சேனல் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னா, சின்ன மீன் தான் இன்னொரு மீனை போய் கவ்வும், பெரிய மீன் என்ன பண்ணும், எதையும் சாப்பிட்றதுலாம் பண்ண அந்த வாயை திறந்து வச்சுன்னு அப்படியே போவோம். சொரா மீன்லாம் திமிங்கெல்லாம் வாயை திறந்து வச்சுன்னு போவோம், கும்பல் கும்பலாக வயிற்றுக்குள்ள என்ன போவோம், மேஞ்சிட்டு வரது மீன் தெரியாது, ஏதோ ஒரு பாறை இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போவோங்க, உள்ளே மாட்டிக்கும். இப்படி தான் நிறைய ஆகாரத்தை சாப்பிடும். அந்த மூணு நாள் கத்தர் பாருங்க, மீனை ரூம் ஆக்குறது மட்டும் இல்லை, உள்ள அவனுக்கு ஏசி போல் வச்சிருக்கான்ப்பா, உள்ள ஒரு தண்ணி உள்ள வரக்கூடாது. என்ன வரக்கூடாது, கடலுக்குள்ளே தான் இருக்கிறான், மீனுக்குள்ளே தான் இருக்கிறான், மீன் குடிக்கிறதும் தண்ணி தான், ஆனால் ஒரு தண்ணி உள்ள வராதபடி அவன் சுவாசிக்கும்படியாய் மூன்று நாள் அந்த மீனை கத்தர் பட்டினி போட்டார். வராமேன் சொல்லுவோமே. உனக்காக சூழ்நிலையை கத்தர் மாற்றுவார். எங்கே வேணால் தண்ணி வராமல் இருக்கும், உன் போரில் அடித்தா தண்ணி வரும். ராமன் சொல்லுமே. எங்கே வேணால் வேலை இல்லாமல் இருக்கும், உனக்காய் வருமானத்தை கத்தர் கொடுக்குறவராக இருக்காய். கரங்களை தட்டி கத்தர் மாதிரி சொல்லுமே. ஒரு சம்பவத்தை சொல்ல விருப்பப்படுகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து பெறும் நொந்து போய் இது கத்தர் செய்யுது நன்மை அப்படின்னு நம்ம யோசிக்கிறது இல்லை. ஐயோ என்னை போய் கடலில் போயிட்டாருன்னு சொல்லி அவன் புலம்பினுந்தானா, அவன் அழுதானா, இல்லை நம்ம புலம்புறோம். ஒரு சூழ்நிலை வந்துட்டு அவன் நொந்து போகிறோம். இங்கே நடந்த காரியம் ஒரு ஊழியக்காரரை பார்க்க இன்னொரு ஊழியக்காரர், அதாவது ஊழிய போதகரை பார்க்க ஒரு சபையின் விசுவாசி, நல்ல ஐக்கியமான விசுவாசி கிராமத்தில் கடந்து போகிறார். அந்த கடந்து போகிற பாதையில் ஒரு வனாந்திர பகுதி, அங்கே போகும்பொழுது ஒரு பறவையை பார்க்கிறார். அந்த பறவையை பார்க்கிறார், அந்த பறவை வறண்டு போனதாக இருக்குது, செதில்கள் இறக்கைகள் இழந்து போனதாக இருக்குது. வராமேன்னு சொல்லுவோமே. அந்த பறவையால் பறக்க முடியல. அந்த பறவையை பார்த்துட்டு கேட்குறாரு, என்ன ஆச்சுன்னு, எனக்கு இங்கே குடிக்க தண்ணி இல்லை, செடி கொடி இல்லை, ஒன்றுமேல வறண்டு போயிருக்கேன், என் வாழ்க்கை ரொம்ப நாள் இங்கேயே இருக்கேன், எனக்கு விடுதலை கிடைக்காதா அப்படின்னு. அவர் சொல்கிறார், என் குருவை நான் பார்க்க போகிறேன், என் போதகரை நான் பார்க்க போகிறேன், நான் பார்த்து உனக்காய் ஒரு நல்ல ஆலோசனை நான் கேட்டுட்டு வரேன் அப்படின்னாரு. இல்லை உனக்காய் நான் ஜெபிக்கிறேன்னு இந்த புறா சொன்னிச்சான், போயிட்டு வாங்க எனக்காய் ஜெபிங்கன்னு. இவர் போய் அந்த போதகரை பார்த்துட்டு கேட்குது, என்ன கேட்குறார், ஐயா இந்த மாதிரி வரும்போது வழியில் ஒரு புறாவை பார்த்தேன், அந்த புறாவுக்காய் ஜெபிங்கில் கத்தர் என்ன சொல்கிறார் கேளுங்கன்னு. அவர், ஆண்டவரே இந்த புறாவை உன் பாத்தில் போடுக்கிற, நீ பலத்தை கொடுக்கணும் சொல்லுங்க அப்படின்னா, அந்த கத்த சொல்கிறார், முன் ஜென்மத்தில் செய்த பாவத்தின் நிமித்தமாக அந்த புறா வந்து இனிமேட் என்ன பண்ணாது,
பறக்க வாய்ப்பு இல்லை, அது சாப்பிட்ற வரையும் இப்படி தான் இருக்கும், அது தீர்வு கிடையாது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டார். இவருக்கா இந்த விசுவாசிக்கு மனபாரம், இந்த புறா போய் கேட்டால் என்ன சொல்லுமே, சரி பரவாயில்ல ஏதாவது ஒரு இறக்கப்பட்டு ஏதாவது ஒரு ஜபிங்களேன், ஏதாவது ஒரு ஆலோசனை கொடுங்களேன் அப்படின்னு. அப்படியா, நான் சொல்கிற ஜபத்தை சொல்ல சொல்லு, ஏழு நாள் சொல்ல சொல்லு, கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொடுப்பார். உடனே இவர் போய் கடந்து போகிறாரு. கடந்து போகும்போது கர்த்தர் சொல்கிறாரு, வயசு இந்த இந்த புறாவோட லைஃப் இவ்வளோதான்ட்டு. இருந்தாலும் நம்ம அவர் சொன்னதை சொல்லிட்டு போகலான்னு இந்த புறா அவளோட வந்து கேட்குது, ஐயா ஐயா ஏதா சொன்னாரா எனக்கு விடுதலை எப்போன்னு. விடுதலை எப்போன்னு இல்லை, இந்த ஏழு நாள் இதை பண்ண சொல்கிறாரு, இந்த ஜப இந்த பண்ணுறியா, என்ன ஜபம் அப்படின்னும் போது அப்போ சொல்கிறாரு, நடப்பதெல்லாம் நன்மைக்கு, சொல்லுங்க, நடந்தது எல்லாத்துக்கும் நன்றி. என்ன வார்த்தை, என்ன ஜபம், நடப்பதெல்லாம் நன்மைக்கு, நடந்தது எல்லாத்துக்கும் நன்றி. இதை கால் மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி, 15 மினிட்ஸ் ஒரு வாட்டி என்ன பண்ணி ஆகணும், நீ சொல்ல ஆகணும். இது சொல்லு ஏழு நாள்னு, இவ்வளோதானா நான் சொல்கிறேன்னு. இவர் போயிட்டு 15 நாளுக்கு அப்புறம் திருப்பி வர்றார். 15 நாள் ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு வர்றாரு. உள்ளே வராரு, அதே வனாந்தரத்துக்கு வராரு. அந்த புறா அங்கே நிற்குது, இல்லை ஏதோ ஒரு பறவை நிற்குது. இவருக்கு எங்கே அந்த புறா சாவுற நிலமை, அப்படியே திரும்பிட்டு, ஏன்னா கத்த சொல்லிட்டா செத்துருவாங்கன்ட்டு இப்படி திரும்பிட்டே போகிறாரு. அந்த புறா முன்னாடி வந்து பேசுது, ஐயா எங்கே போகிறீங்க, இல்லைம்மா நான் திருப்பி என் குருவை பார்க்க போகிறேன், உங்கள் குருக்கிட்ட சொல்லுங்க ரொம்ப நன்றின்னு. நடந்ததுக்கு எல்லாத்துக்கும் நன்றி அப்படின்னார். இந்த இவருக்கு ஒன்றும் புரியல, உனக்கு சரியாயிடுச்சா, ஆமாம் இங்கே பாருங்க என் சிறகுகள்லாம் முளைக்க ஆரம்பிச்சிச்சு. எப்படி என்ன, நீங்கள் சொன்னதெல்லாம் சொன்னேன், எப்போ சொன்னேன், நான் பசியாக இருந்தேன் அப்போ நடப்பதெல்லாம் நன்மைக்கு நினச்சேன், ஒராமேன்னு சொல்லுவேன். தாகமாக இருந்தேன், கத்தருக்க நன்றி சொன்னேன், ஏற்கனவே தண்ணி கொடுத்தியே அதுக்காக நன்றி சொன்னேன். வறட்சியில் இருந்தேன், நடப்பது நன்மைக்கு சொன்னேன். இதே நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன், சூழ்நிலை வர வர சொல்லினே இருந்தேன். ஒரு நுழிவுட்டு உருவாக்கினது கத்தர் கொடுத்தார், அதுலேருந்து செடி முளைக்க ஆரம்பிச்சது, இப்போ எனக்கு சாப்பிட ஆகாரம் இருக்குது, ஒராமேன்னு சொல்லுவேன். இப்போ அந்த பறவை செழிப்பாய் சிறகுகளோடு பறக்க ஆரம்பிக்குது. இதுக்கு என்ன காரணம்னா, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நம்பிக்கை. நீ விசுவாசிக்கணும், கர்த்தர் என்னை படைத்திருக்கிறாரு, எனக்கு ஏன் இந்த மனைவியை கொடுத்தாரு, எனக்கு ஏன் இந்த கணவனை கொடுத்தாரு, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி பிள்ளைங்க பறக்குது, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி வேலை கொடுக்குறாங்க, எனக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட மேனேஜர் வராங்க, எனக்கு மட்டும் ஏன் இந்த நோய் வருது, எனக்கு மட்டும் ஏன் இந்த சூழ்நிலை, எனக்கு மட்டும் ஏன் இந்த கடன் பிரச்சனை, எனக்கு மட்டும் ஏன் இந்த வியாதி, இப்படி அநேக புலம்பு இருக்கலாம். சொல்லுங்களேன், நடப்பதெல்லாம் இனி உங்கள் வாயில் இந்த வார்த்தை வரணும், சொல்லுங்களேன். இனி ஒரு தீர்மானம் எடுங்க. என் வாழ்க்கையில் சில பேர் நினைப்போம், இந்த மனைவி போய் கல்யாணம் பண்ணேன்னு, இந்த கணவனை கல்யாணம் பண்ணேன்னு, எல்லாம் நடப்பதில் நன்மைக்கு சொல்லுங்களேன். என்னங்க சிரிக்கிறீங்க, நன்றி சொல்லுவோமே, நடப்பதெல்லாம் நன்மைக்கு, நடந்தது எல்லாத்துக்கும் நன்றி, சந்தோஷமாக சொல்லுவோமே, கரங்களை உயர்த்தி, நடப்பது எல்லாத்துக்கும் நன்மைக்கு, நடந்தது எல்லாத்துக்கும் நன்றி, ஒராமேன்னு சொல்லுமே. இனி எது கணவன் திட்டினாலே, நடப்பது நன்மைக்கு, சோத்தில் உப்பு இல்லை, நடப்பது நன்மைக்கு, சாப்பாடு கொடுத்ததுக்கு நன்றி, ஒராமேன்னு சொல்லுமே. இருக்கிறது இந்த ஏழு நாள், இப்போ நீங்கள் எவ்வளோ நாள் ட்ரைனிங் பண்ண போகிறீங்க, அடுத்த வாரம் வர வரையும் இந்த ட்ரைனிங் உங்களுக்கு, இந்த ஏழு நாள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்களேன். இப்போ தான் சோதனை என்ன வரும், வேதனையோடு வரும், அதிகமாக வரும், பரவாயில்ல நன்றி, அழுதுகிட்டே கூட சொல்லு, நடப்பது நன்மைக்கு, ராமன் சொல்லுமே. நீங்க சொல்லி பாருங்களேன், கர்த்தர் ஒரு திட்டத்துக்கு தான் உன என்ன பண்ணிருப்பாரு, மீன் வயிற்றுக்குள்ள உன அனுப்பிச்சிருக்கலாம், இல்ல கப்பல் உன புயல் அடிக்க முடியும், உன தூக்கி போட முடியும் வச்சிருக்கலாம், ராமன் சொல்லுமே. நீ மீன் வயிற்றுக்குள்ள இருந்தாலும் நீ பாதுகாப்போடு இருக்கிற, ராமன் சொல்லுமே, ராமன் சொல்லுமே. ஐயோ மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிறேன் இல்ல, யோனா 3 நாள் பாதுகாப்போடு இருந்தான், கரங்களை தட்டி கர்த்தர் மகிமை செலுத்துமே. அதுவே மீன், அந்த மீன் பெரிய மீனுனா கண்டிப்பாக பல்லாம் ஷார்ப்பாக இருக்கும், அது உள்ளே விழுங்கும் போது கொஞ்சம் கிராச் ஏதாவது பட்டு உள்ளே போயிருந்தா என்ன இருக்கும் சொல்லுங்களேன், உள்ளே வேதனை இருந்திருப்பான், இல்லை என் புள்ள அந்த மீன் சொல்லுது, அந்த முள்ளு கூட என்ன பண்ணக்கூடாது, என் புள்ளை சேதப்படுத்தக்கூடாது, கத்தரவனை பாதுகாத்துருக்கு, நெருக்கம் இருக்கும் ஆனால் கத்தரவனை தொட விட மாட்டார், ராமன் சொல்லுமே. உன் பிள்ளைகளை தொட விட மாட்டார், உனக்கு விரோதமாக முட்டை போட்டு வச்சாலும் சரி அதை கொடுக்க சொல்லுங்க, ஆம்பளை போட்டு சாப்பிட்றேன்னு சொல்லுங்க, எம்ச பழம் வச்சாலும் சொல்லுங்க, கையில் கொடுத்தா ஏன்பா வீட்டு வாசலில் போய் போடுற, கொடுத்தா ஜூஸு சாப்பிடலாமே, சாவுக்கே
காரியங்கள் எதுவும் நீ சாப்பிட்டாலும் அது ஒன்று உன்னை சேதப்படுத்தாது. ராமன் சொல்லுமே, எப்படிப்பட்ட சூழ்நிலையும் அது உன்னை சேதப்படுத்தாது. நீ விசுவாசிக்கணும், நான் கர்த்தருடைய பாதுகாப்புல இருக்கேன். ராமன் சொல்லுமே, ராமன் சொல்லுமே, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். என்னன்னு படிங்க, விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் மூன்று நாள் இருந்தான். எத்தனை நாள் இருந்தானா? ராப்பகல் மூன்று நாள் இருந்தான். படிமா, கத்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், கத்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. ஓராமேன் சொல்லுவோமே. அந்த மீனின் வயிற்றில் இருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, அவன் என்ன பண்றான், ஜெபிக்கிறான். மூன்று நாள் பாஸ்டிங் இருந்தான் உள்ள. ஏன்னா ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஒன் நிமித்தமாகி அந்த மீனு கூட பாஸ்டிங்ல இருந்தது. இன்னைக்கு பாஸ்டிங் போட சொன்ன எத்தனை பேர் கைது? 10 பேரை தூக்குனீங்க. ஒரு ஆமென் சொல்லுமே. உனக்காக உன் சுத்தி இருக்கிறவர்களை கர்த்தர் பாஸ்டிங் போட வைப்பார். எதற்காக? உன்னை பாதுகாப்பதற்கு. அன்னைக்கு மீன் பசிக்குதுன்னு சாப்பிட்டுச்சுன்னா என்ன நடந்திருக்கும்? உள்ள யோனா செத்து போயிருப்பான். உள்ள மூணு நாள் அவன் ஜெபித்தானா? படிங்க அந்த வசனத்தை மீண்டும். இந்த மீனின் வயிற்றிலே ஆமென் யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆமென் விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூப்பிட்டேன், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூப்பிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர், நீர் என் சத்தத்தை கேட்டு அங்க உள்ள உட்கார்ந்துகிட்டு, எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை, என்னை ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு புலம்புல அவன் விசுவாசித்து கொண்டு அறிக்கை செய்து கொண்டு விண்ணப்பம் பண்ணி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஒரு ஆமென் சொல்லுவோமே. இந்த 21 நாள் பாஸ்டிங் சொன்னேன், எப்படி பாஸ்டிங் எடுக்கணும் சொன்னேன், ஆனா என்ன ஜெபம் பண்ண சொல்லி சொன்னேன்னா கேட்டீங்களா? நம்ம என்ன பண்ணோம் தெரியுங்களா? மல்லிகை சாமான் போல லிஸ்ட்டை வச்சு அதை ஃபுல்லாக படிச்சுன்னு இருப்போம். இது உபவாசம் அல்ல, கர்த்தர் செய்த காரியத்திற்கு நன்றி சொல்லுவது. ஒரு ஆமென் சொல்லுமே. கர்த்தரை ஆராதிப்பது. உன் விண்ணப்பத்தை நீ சொல்ல தேவையில்லை, ஏன்னா நீ புள்ள. உன் விண்ணப்பத்தை அவர் அறிந்தவராக இருக்கிற. ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஒரு ஆமென் சொல்லுவோம். உன் விண்ணப்பத்தை தூக்கி குப்பத்தில் போட்டு அவரை துதிப்பதற்கும் அவருக்கு நன்றி சொல்வதற்கும் செய்ய ஆரம்பிச்சுன்னா கர்த்தர் மீனுக்கு கட்டளையிடுவார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. எங்க கக்குவதற்கு? ஒரு படிங்க 1 ராஜாக்கள் 17:4 படிமா? அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க, அங்கே உன்னை போஷிக்க, காகங்களுக்கு கட்டளையிடுவேன். சொல்லுமே, கர்த்தர் நினைச்ச காகத்தை கொண்டு உனக்கு போஷிக்க செய்வார். காகம்னா எத்தனை பேருக்கு தெரியும்? நம்மளுக்கு பிடிக்காத மிருகம் சரினா பறவை, சாரி மிருகன்ட்டு பறவை, நம்ம பிடிக்காத பறவை. ஆனா சின்ன வயசுல இருந்து நம்ம பார்க்கிற எல்லா கதையிலும் காக்கா வந்துடும். காக்கா வந்து என்ன பண்ணுச்சு? வடையை தூக்கின்னு போயிடுச்சு. அப்புறம் காக்கா வந்து கல்லை போட்டுச்சு. இப்படி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நம்ம வீட்டை சுற்றி இருக்க காக்காலாம் எப்படி? காக்கா கூட்டத்தை பாருங்க. ஏன்னா ஒரு சாப்பிடாம கூட்டமாக வந்து சாப்பிடுமான்னு இல்லை, அது கிடையாது. முதல் நம்ம வீட்டு வாசலில் சாப்பாடு வைக்கிறான்னு, இது உடம்புக்கு நல்லதா இல்லை டெஸ்ட் பண்ணணும்ல. காக்கான்னு கத்தோம், 4 கூட்டம் வந்து சாப்பிட வரையும் வெயிட் பண்ணும். மற்றவங்களை சாப்பிட வச்சு அது சாப்பிடும். ஏன்னா நம்ம செய்கிற சாப்பாடு ஏற்கனவே சாப்பிட்ருக்கோம். அது இந்த இன்னைக்கு செஞ்சது எப்படி இருக்கு? ஏன்னா வீட்டிலேருந்து மீதி போய் வர்றதே கஷ்டம். மீதி போய் வெளியே வர்றதுனா அது எப்படிப்பட்ட சாப்பாடாக இருக்கும்? ஆனால் காக்காவை பாருங்கள், கத்து அவர் எப்படி பயன்படுத்துகிறார். என் பிள்ளை பசியாக இருக்குது. அந்த காக்காவோட குணம் என்ன குணம்? திருட்டு குணம், கரெக்டாக பிடுங்கி சாப்பிட்ற குணம். எப்போ ஏமாந்தால் போதும், புஸ்குன்னு எடுத்துன்னு போயிடும். ஒரு காயை வைக்க போனால் புஸ்குன்னு தூக்கின்னு போயிடும்.
அப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ள மனிதர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. திருட்டு குணம், கெட்ட குணம், இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் நமக்காய் நன்மை செய்வதற்காய் ஆயத்தப்படுத்துவார். ஒரு ஆமென் சொல்லுமே, ஒரு ஆமென் சொல்லுமே, ஒரு ஆமென் சொல்லுமே. காக்காய் போல குணம் படைத்தவர்கள் நமக்கு நன்மை செய்வதற்கு கர்த்தர் உண்டாக்குவார். ஒரு ஆமென் சொல்லுமே. கெட்டவர்களை, அயோக்கனை, திருடனையும் கத்தர் உனக்காய் ஹெல்ப் பண்ணுவதற்காய் கத்தர் ஆயத்தப்படுத்துவார். ஏன்னா நீ பசியாக இருந்தால் அவரால் தாங்க முடியாது. நீ கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், நான் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். கரங்களை தட்டி வராமன்னு சொல்லுவேன். நம்ம கத்தரால் அபிஷேகிக்கப்பட்ட நம்ம ஜனம். நம்மளை சும்மா விட்டுருவார் அவரு. நீ பட்னியாக இருந்தால் கழுத கூட பேசுங்க, வராமன்னு சொல்லுவேமே. ஒரு ஆமென் சொல்லுமே. கையில் காசுலாம் மீன் போய் என்ன பண்ணோம், யார் பாக்கெட்லேருந்து காசு இருந்தது உன் கையில் கற்றுட்டு வந்து கொடுக்கும், வெள்ளி காசை கொடுக்கும். வேகத்தில் இருக்கு, நீ யாரையும் அசட்டம் நினைக்காத. ஐயோ இதை வச்சு எப்படி கத்த செய்வார்? இல்லை, கத்தர் உன்னை கொண்டு உனக்காய் ஒரு பாதைகளை உருவாக்க அவர் திட்டமிட்டார். ஒரு ஆமென் சொல்லுமே. உன்னை கொண்டு அவர் ராஜ்யத்தை கட்ட திட்டமிட்டார். உன்னை கண்டு அவர் ஊழியத்தை செய்ய கத்த திட்டமிட்டிருக்கிறார். உன்னை விழுங்கும்படியா வேற ஒரு பாதைக்கு போன அநேக தடுத்தாலும் கத்தர் விடமாட்டார். மீண்டும் என் சமூகத்துக்கு நீ வந்தாகணும், என் சமூகத்தில் வந்து ஊழியம் பண்ணி ஆகணும். ஒரு ஆமென் சொல்லுமே, ஒரு அலையிலே சொல்லுமே, ஒரு அலையிலே சொல்லுமே. நீ வீடு கட்டும்படியாய் நீ நினைச்சிருக்கலாம், அந்த வீடு இடிஞ்சு போயிருக்கலாம், கத்தர் கட்ட வைப்பார். ராமன் சொல்லுமே. உன் திருமணம் ஆகாதபடி தடப்பட்டிருக்கலாம், கத்தர் திருமணத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிற. ராமன் சொல்லுமே. உன் வேலையில உன் வாழ்க்கையில முன்னுக்கு வரப்படியாதபடி நினைச்சிருக்கலாம், உன் வாழ்க்கை அமைஞ்சிருக்கும், ஆனா இடையில தடப்பட்டிருக்கலாம், கத்தர் மீண்டும் உன்னை எழுப்பி கட்டுகிறவரா இருக்கிற. ராமன் சொல்லுமே. அவர் நினைச்சா யாரை கொண்டும் கட்டளை கொடுப்பார். மீனுக்கு கட்டளை கொடுப்பாரு, அப்புறம் காகம் போல இருக்கிறவங்களுக்கும் கட்டளை கொடுப்பாரு. யோசிச்சு பாருங்க, அடுத்தது படிங்க, அதே ரெண்டு ராஜாக்கள் 17:9 படிங்க. நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய், சாரிபாய் ஊருக்கு போ, அங்கே தங்கியிரு. அங்கே தங்கி நான் சொல்றபடி நீ செஞ்சு, நான் எப்படி ஆசீர்வதிக்கிறேன் பாருன்னு சொல்றாரு. உன்னை பராமரிக்கும்படி, உன்னை விசாரிக்க, உன்னை பராமரிக்க, உனக்கு சாப்பாடு போட யார பயன்படுத்துறாரு? அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு. ஒரு ஆமென் சொல்லுமே. ஒரு விதவைன்னா அந்த காலத்துல எப்படின்னா அவங்க ஒண்ணுமே இல்லாதவர்கள். ராமன் சொல்லுமே. வெறுமையானவர்கள், அவர் தள்ளப்பட்டவர்கள், அவர்களை கொண்டு கத்தருடைய போஷிப்பார். ராமன் சொல்லுமே, ராமன் சொல்லுமே. கழுதை கொண்டு உன்னோட பேசுவார், மீனை கொண்டு உனக்கு உதவி செய்வார். ஆமே அன்பு தேவப்பிள்ளையே, கத்தர் உனக்கு உதவி செய்ய இந்த நாள் நினைத்திருக்கிறார். உன் வாழ்க்கையில் ஒரு பாதைகளை காட்டுவதற்கு கத்தர் தீர்மானம் எடுத்திருக்கிறார். உன்னை நினைவேப்பட்டதுக்கு மீண்டும் உன்னை அழித்து சொல்லுவதற்கும், கர்த்தர் கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றுவதற்கும் கர்த்தர் மீண்டும் ஒரு வாய்ப்பை உனக்காய் கொடுக்கிறார். விசுவாசிக்கிற ஒரு ஆமென் சொல்லுமே, ஒரு ஆமென் சொல்லுமே. என் வாழ்க்கையா எப்படி இருக்கு, என் சூழ்நிலையா எப்படி இருக்கு, என் வேதனையா எப்படி இருக்குன்னு நீ நொந்து போறதை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ சித்தமாயிர. நடப்பதெல்லாம், நடந்ததெல்லாம் நன்றி. ஆமே இந்த வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிமே. என்னை கத்தர் மீனில் போட்டிருக்காரு. இப்போ ஏதாவது கடன் பிரச்சனை இருக்குன்னா வீட்டில் தான் இருக்காரு. ஆனால் உன் வீடு நீ இப்போ ஜெயிலுக்குள்ளே உட்காரல, இருக்கிற வீடு எப்படிப்பட்ட வீடா, கெஸ்ட் ஹவுஸ் போல நினச்சிக்கோ. வராமன்னு சொல்லி இந்த பிரச்சனை கொஞ்ச நாள் தான், இந்த சூழ்நிலை கொஞ்ச நாள் தான். எனக்கு மீண்டும் என் பிள்ளைக்கு விடுதலை கிடைக்கும், மீண்டும் என் கணவனுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும், மீண்டும் என் குடும்பத்துக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும், மீண்டும் என் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ராமன் சொல்லுவோமே. ஆனால் கத்தர் அழைத்த அழைப்பில் நிலைச்சு நிற்கணும். ஐயோ இந்த ஊழியம் செய்யலாமா, இது இப்படி சொல்லாமல் இவங்க இப்படி சொல்கிறான் அப்படி சொல்ல, இல்லை கர்த்தர் சொன்ன வார்த்தையும் சித்தத்துக்கு நின்னா எங்கே போனாலும் மீண்டும் கொண்டு வருவது அவர் நிலைமை. வராமன் சொல்லுவோமே. ஐயோ நான் கர்த்தரோட பின் வாங்கி போய்ட்டு நான் பாவம் செய்கிறேன், மீண்டும் வரலாமா? கர்த்தர் உன்னை அழைக்கிறார் மகனே மகளே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என் இடத்துல வாருங்க, நான் இலை பாருதலை தரேன்னு சொல்லிக்கிறேன். இந்த யோனாவின் இந்த ஒரு சின்ன வசனம், இந்த வசனத்தை மீண்டும் படிங்க. 2:10 உபவாசம் போட்டுக்கொண்டிருந்தான். கொஞ்சம் இந்த நாள் உபவாசத்துக்காக காத்திருங்க, ஜெபம் பண்ணி வெற்றியை பெற்றுக்கொள்ளுங்க,
ஜெபம் பண்ணுங்க, துதிக்க ஆரம்பிங்க. நம்ம எவ்வளோ பேர் பிரச்சனை வந்திருந்தாலும் அது நன்மைக்கு, கர்த்தர் ஒரு நன்மைக்காய் இந்த காரியத்தை செய்கிறார். எல்லாம் நினைப்பாங்க மீன் வயிற்றில் போட அவன் கஷ்டப்பட்டுருமா, இல்லை அவன் ஜெபித்து கொண்டிருந்தான். அவன் புலம்பில் அவனுக்கு தேவனை நன்றி சொல்லி கொண்டிருந்தான். உள்ள அந்த வசனத்தை அப்படியே எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா தேவனை புகழ்வதும் அவனை துதிப்பதுமாக இருந்தது. அவன் போன காரியம் நினைவு பட்டணத்தை அழிக்க தான் முதல் சொன்னார், ஆனால் நடந்த காரியம் நினைவு பட்டணத்தை அவர் காப்பாற்றினான். ராமேன் சொல்லுவோமே, கர்த்தர் உன்னை கொண்டும் அவர் சித்தத்தை நிறைவேற்ற முடியும். எல்லா கண்களையும் மூடி எந்திரிச்சு நிற்போமா. ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். கடந்த 4 மாதங்களுக்கு முன்னாடி வந்து நான் வெளியில் சொல்ல முடியாத ஒரு சங்கடமான சூழ்நிலையில் வந்து இருந்தேன். ஐயாவை வந்து எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து அழைச்சிக்கிட்டு வந்தாங்க. எனக்கு ஜபம் பண்ணுறது, ப்ரேயர் பண்ணுறது இதை பற்றி எனக்கு தெரியாது. சபைக்கு வருவேன், எப்போ வேணாலும் வந்து உட்காந்து ப்ரேயர் சைலண்ட்டாக ப்ரேயர் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருப்பேன். அப்போது நான் அந்த இதில் வந்திருக்கும் பொழுது ஐயா கிட்ட எனக்கு ப்ரேயர் பண்ணுறதுக்காக நான் கூப்பிட்டாங்க. வந்து ப்ரேயர் பண்ணும்போது கிட்ட உங்களுக்கு எதை நினச்சி நான் ஜெபிக்கிட்டேன்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு எதுவுமே சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லைங்க ஐயா அப்படின்னு சொன்னேன். உடனே அவங்களே ப்ரேயர் பண்ணிவிட்டு ரெண்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க எனக்கு. எந்த வகையில் உங்களுக்கு மனசில் நிம்மதி இல்லை, குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இல்லை, எந்த வகையிலே வந்து வாழ்க்கையை வெறுத்துட்டு வந்து இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க, போதிய கஷ்டப்படுறீங்க, ஆனால் கஷ்டப்படுறதுக்கு உண்டான வந்து வருமானம் உங்களுக்கு வந்து நிற்கலை, கிடைக்கல. ஆனால் இந்த சூழ்நிலை அத்தனையும் உங்களுக்கு மாறும். அடுத்த முறை சபைக்கு வரும்போது நீங்கள் நிச்சயமாக மாற்றத்தோடு தான் உள்ளே வருவீங்கன்னு சொன்னாங்க. ஐயா சொல்லி ஒரு 10-15 நாளில் ஒன்றுமே வருமானம், நான் ஒரு ஆட்டோ தொழில் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன், ஷேர் ஆட்டோ வித்து சவாரி எதுவாக இருந்தாலும் செய்வேன், அதை செஞ்சிகிட்டு இருக்கிறதுல எனக்கு எதுவுமே வருமானம் ஒட்டலை. இங்கே வரும்போது 0%. இப்போது நான் மாதம் 18,000 ரூபா ஸ்கூல் சவாரி எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். இதுதான் உண்மை. இதற்காக தான் இன்றைக்கி இதை சொல்கிறதுக்காகவே வந்திருக்கிறேன். ஐயாவை பார்த்து நான் ஒரே ஒரு முறை தான் பார்த்துருக்குறேன். ரெண்டாவது வரும்போது வர்ற வழியிலே அவரை பார்த்தேன், எனக்கு அடையாளம் தெரியல. அதற்கப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இவர் தான் பாஸ்டர்ன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு, ஐயா இந்த மாதிரி 4 மாதத்துக்கு முன்னாடி வந்தேன், இன்றைக்கி ஒரு மாற்றத்தோடு நான் வந்திருக்கிறேன்னு சொன்னேன், அதை நினச்சி இன்றைக்கி இந்த சாட்சி சொல்கிறதுக்கு வந்திருக்கேன். ரொம்ப நன்றிங்கம்மா. கரங்களை தட்டி கத்திர மை செலுத்துவோமா. சாட்சி எதாக இருக்க, சாட்சி சொல்லியம்மா, மேலே மேலே ஸ்டார் எடுக்கிறேன். கஷ்டப்பட்டேன், சில்வர் ஸ்டார் வாங்க இயேசுப்பா உதவி செஞ்சாரு. அந்த புள்ள என்ன பயத்தில் நடுங்கி சொல்கிற, அவங்க அம்மா சாட்சி. அது என்ன சாட்சின்னா, அவங்க ஸ்கூலில் வந்து 80 90 எவ்வளோம்மா 90 வந்து எல்லா சப்ஜெக்ட்லேயும் 90 எடுத்தால் அந்த ஸ்கூலில் வந்து பேட்ச் கொடுப்பாங்க சில்வர், 100 எடுத்தால் கோல்டனு. இந்த பிள்ளை இது வரையும் வாங்கினது எல்லா எக்ஸாம்லேயும் இது வரையும் படித்த எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரையும் ஒரு மார்க்கில் அது ஃபெயில் ஆகிடும். இந்த மாதம் போன மாதம் அமாவாசை ப்ரேயரில் வந்து நான் சாட்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை பொருத்தனம் பண்ணிச்சு. அவங்க அம்மா பொருத்தனம் பண்ணாங்களா, அம்மா பிள்ளை பொருத்தனம் பண்ணிச்சா தெரியல. கத்தர் இந்த பிள்ளை இந்த ஸ்டார் வாங்க கத்திரி கிருபை கொடுத்தேன். கரங்களை திட்டி கத்திர மாதிரி செலுத்துவோம். போன வாரம் புதன்கிழமை திடீர்னு வயிற்று வலி ஆயிடுச்சு. எப்படி ஆயிடுச்சுன்னே தெரில, திடீர்னு அவ்வளோ வயிற்று வலி, ஒன்றுமே பண்ண முடில, அப்படியே ஏஞ்சு நடக்கூட முடியல. சரி சொல்லி பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணேன், ஃபோன் அட்டன் பண்ணி என் ஜெபம் பண்ணார். அந்த நிமிஷமே வயிற்று வலி சரியாயிடுச்சு. கர்த்தருக்கு கூட கொடுங்க நன்றி பாஸ்டர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொத்திரம். கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை நான் ரொம்ப பலவீனமாக வந்திருந்தேன். அக்கா மூலியமாக தான் இந்த சபை தெரியும். அவங்க வந்து என்னை கூப்பிட்டு வந்தாங்க, பிரதர் ப்ரேயர் பண்ணாங்க. இப்போ ரொம்ப சுகத்தோடு வந்து என்னை சாட்சியாக நித்திரு கத்தருக்கு சுத்திரு. கரங்களை தட்டி கத்திர மாதிரி சுத்தம்மா. பரிசுத்த தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். நான் கடந்த 5-6 மாதத்துக்கு முன்னாடி வீட்டு கூட்டத்தில் பிரதரை நான் சந்தித்தேன், பாஸ்டர் அப்பாவை. அங்கே எனக்கு என்ன இதுனாக்கா பிபி, ஓவர் பிபி 200-110 அந்த மாதிரி ஜாஸ்தி. சுகருக்குன்னு போய் அந்த மாத்திரை சாப்பிட்டு அது ஜாஸ்தியாக வந்து பிபி கொண்டு வரும். எந்த நேரத்தில் வந்து சாப்பிட்டாலும் எங்கே எப்போ என்ன ஆகுதுன்னே தெரியாது. வண்டி ஆட்டோ ஓட்டுறேன், அந்த ஆட்டோ ஃபுல்லாக ஆட்டோக்கு எங்கே நிற்கிதோ அங்கெல்லாம் போய் நெஞ்ச பூச்சின்னு எல்லா டாக்டர்கிட்டே போயிட்டு
எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லுவேன். அவன் பிபி போடு இந்த மாத்திரை போடுன்ட்டு ஒரு ஹார்ட் டாக்டர்கிட்ட போனேன். நெஞ்சை பிடிச்சிட்டு என்னால் ஓட்ட முடியல. போயிட்டு ஹார்ட் டாக்டர்கிட்ட போயிட்டு உட்கார வச்சு அவங்க என்ன ஆகுது என்ன ஏதுன்னு கேட்டார். எனக்கு நெஞ்சு அடிக்குது இந்த மாதிரி ரொம்ப பழப்பாருக்குன்ட்டு அவர் என்ன பண்ணார், மாத்திரை எழுதி கொடுத்தாரு. அது சாப்பிட்டா இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. பிரதரை ஒரு தடவை பார்த்து அவர் இந்த சர்ச்சுக்கு வாங்க அப்போ தான் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும்னு சொன்னார். ஆனால் நாங்கள் வேறு சபைக்கு போகிறதுனால அங்கேயும் போக முடியல இங்கேயும் வர முடியல. அதனால் நான் எப்படியாச்சும் இங்கே வரணுன்ட்டு கர்த்தர் ஆண்டவர் இந்த இடத்துல வர வச்சுருக்காரு. இவர் சுகம் கொடுத்து எண்ணிக்கையெல்லாம் எனக்கு மாத்திரை போடாதீங்க பிரதர், ஒரு மாத்திரை போடுங்க, டாக்டரை போய் பார்க்கணும். அவர் எந்த நேரத்தில் ஃபோன் போட்டு ஜபம் பண்ணாலும் ஜபம் பண்ணுவார், நல்லா இருக்கும். நேற்று போன வாரம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த ஒரு வாரம்லாம் கஷ்டப்பட்டது வேதனையாக இருக்கும். எது சாப்பிட்டாலும் எனக்கு நெஞ்சு அடிக்கும், நெஞ்சு அடைப்பு இல்லைனா நான் செத்தே போயிருப்பேன். ஆனால் கர்த்தர் பெரிய காரியம் செய்தார். ஆனால் இந்த பிரதரும் சிஸ்டரும் எனக்காக ஜெபிச்சு எங்களுக்கு எனக்காக போராடி மன வருந்தி ஆண்டவர் மன வருந்தி அவர் எங்களுக்கு எங்களுக்காக ஜபம் சேர்ந்து இப்போ ஜீவனோடு கொடுத்துருக்காரு. அவருக்கு நன்றி செலுத்துகிறார். ஸ்தோத்திரங்க. வியாபாரம் பண்ணுறாங்க, இடியாப்பம் வியாபாரம். வியாபாரம் ரொம்ப டல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுங்க. பாஸ்டர் மாட்ட சொல்லலான்னு அதுக்கு சரியாக சொல்ல எனக்கு நேரம் இல்லை, ஃபோன் நம்பர் வேறு என்கிட்ட இல்லை. ஆனால் வியாபாரம் வீட்டில் ரொம்ப நினச்சின்னு தான் போவோம் கர்த்தர். இப்போ இந்த வாரம் ஃபுல்லாக வியாபாரம் நடந்து எனக்கே தெரியல எப்படி வியாபாரம் பண்ணேன். 10 ரூபா மேலே 10 ரூபா பழிச்சுன்னு கொடுத்தாரு வியாபாரம். ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் அஞ்சலி. நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் இங்கே வந்த ஒரு சகோதரன் சொல்லி இங்கே வந்தேன். நான் வரும்போது ரொம்ப என்னால் நடக்க முடியாது, வயிறு வலியில் வந்தேன். அப்போ ஐயா எனக்கு ஜெபிச்சார், உங்களுக்கு இந்த மாதிரி மாந்திரிகம் இருக்குமா, உங்களுக்கு 9 வருஷமாக வச்சுருக்காங்க, ஆனால் நீங்கள் 3 மாதம் தொடர்ந்து வாங்க, நீங்கள் விடுதலை போயிட்டு போவீங்கன்னாரு. கண்டிப்பாக அவர்கிட்ட தேவன் இருக்குதே நான் கண்டேன். போன வாரம் முந்தின வாரம் ஜெபிக்கும் போதே நான் போகும்போது விடுதலையாகி தான் போனேன், நல்லா நடந்து போனேன். போன வாரம் நான் இங்கே வர முடியல, சைதாப்பாட்டுக்கு வந்தேன். இங்கே வந்து சாட்சி சொல்லணும்னு சொல்கிறதுக்காக தான் நான் இந்த வாரம் வந்து இப்போ நான் சாட்சி சொல்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு நன்றி, சூத்திரம். வாருங்கள், விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். சபை ஆராதனை முடிந்தவுடன் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாய் அவர்களுக்காய் தேவ ஆலோசனை கொடுத்து கடன் பிரச்சனைகளுக்காகவும் மாந்திரிக பிரச்சனைகளுக்காகவும் நோய்களுக்காகவும் விசேஷமாக எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படுகின்றன. வாருங்கள், விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். எங்கள் விலாசம் இயேசு பேசுகிற திருச்சபை, நம்பர் 24/29, கிழக்கு கல்மண்டபம் ரோடு, 2வது மாடி, ராயபுரம், சென்னை 600019, லேண்ட்மார்க் கல்மண்டபம் சிஎஸ்சி ஆலயம் அருகில். ஞாயிறு ஆராதனை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. காலை 10 மணி முதல் 12:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை செவ்வாய்க்கிழமை தோறும் காலை 11:30 முதல் 1:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. எங்கள் ஊழியத்திற்கு காணிக்கையின் மூலமாய் தாங்க விரும்பினால் எங்கள் வங்கியின் விவரம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கணக்காளின் பெயர் சார்லஸ் ரோ ஆர், வங்கி எண் 2035849041 9, ஐஎஃப்சி எண் எஸ்பிஐ எண் 000226. கூகுள் பே மூலமாகவும் உங்கள் பணங்களை செலுத்தலாம். கூகுள் பே நம்பர் 7299723355. உங்கள் உதார்த்தமான காணிக்கை செலுத்தி இந்த ஊழியத்தை தாங்குங்கள்.